அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே குமாரபாளையம் வந்திருக்கோம். லூயிஸ் இருக்காரு, மேஸ்திரி இருக்காங்க, ரவி மிஸ்திரி இருக்காங்க. காங்கிரீட்டு பிழிந்து காங்கிரீட் ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியூப் இருக்குது. கொஞ்சம் நோருங்க, கியூப் கட்டும். இப்போ பாருங்கள், கியூப் கொண்டு வந்துருக்கோம். 6 கியூப் கொண்டு வந்துருக்கோம். 150 mm 150 mm இருக்கிற சைஸு. இந்த கியூப் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, காங்கிரீட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி நம்ம போடுற காங்கிரீட் என்ன ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து கியூப் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுத்து கியூப் ஃபில் பண்ணி எப்படி அதை வந்து கியூரிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து 7 நாள் கழிச்சும் 28 நாள் கழிச்சும் இதை வந்து டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை நம்ம தனி ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்க. வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கியூப் பார்த்திங்கன்னா 6 கியூப் கொண்டு வந்திருக்கோம் சாம்பிள். ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு 15 MQ மேலே காங்கிட்டு வரும். நாங்கள் மேனுவல் மிக்சர் மிஷின் வச்சு தான் பண்ணுறோம். இருந்தாலும் இது வந்து எவ்வளோ வருது ஸ்ட்ரென்த்து அப்படின்னு காமிக்கிறதுக்காக கியூப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கியூப் எங்கே வாங்கினோம்னா, நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். இந்த கல் மணல் எல்லாத்தையுமே டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஃப்ளையர்ஸ் கல் எல்லாமே டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். லேபரேட்டரி இருக்குது, பில்டிங் மெட்டீரியல் டெஸ்டிங் லேப் இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்தால் இதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். 6 கியூப் நேற்று வாங்கிட்டு வந்தோம், நாளைக்கு கொண்டு கொடுக்கணும். இப்போ இதில் என்னென்னாக்கா, ஆயில் அடிச்சுக்கணும், இப்போ நல்லா டைட்டாக இருக்கணும். அது மாதிரி வந்து சுத்தம் பண்ணியிருக்கணும். அது மாதிரி வந்து ஆயில் அடித்து வச்சுக்கணும், ஆயில் அடித்து வச்சுக்கணும். இப்போ வந்து காங்கிரீட் மிக்சிங் ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து லம்சமாக இந்த இப்போ ஒரு லெவல்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து எடுத்துருந்துட்டு ஒரு 2 கியூபோ 3 கியூபோ ஃபில் பண்ணிக்கலாம் சாம்பிள். ஒரு ஒரு இதுக்கும் நாங்கள் வந்து 2 எடுத்துக்கலான்றோம். ஒரு ஆவரேஜாக ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து ஒரு 3 லெவல்லேருந்து எடுத்து 2 கியூபோ ஃபில் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அந்த கரணை, அதுமாதிரி 10 mm இல்லைனா 12 mm கம்பி குத்தி விடுறது, டேம்பிங் ராடுன்னு சொல்லுவோம் கம்பி. கியூப்பில் எழுதியிருக்கு பாருங்கள், 15 cm எழுதியிருக்கு. 15 cm நீளம், 15 cm அகலம், 15 cm ஆழம் இருக்கிற கியூப். இது ஸ்டாண்டர்ட் சைஸு. இந்த சைஸு கியூப் போட்டு இதை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். IS 456 2000 வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கியூப் எடுத்து இதை வந்து 3 பிரிச்சுக்கணும். ஒரு 5-5 cm காங்கிட்டு ஃபில் பண்ணி ஒரு ஒரு லேயருக்கும் 35 தடவை வந்து குத்தி விடணும். ஜெனியூனாக குத்தி விடணும், ரொம்ப போட்டு வாங்கி வாங்கி குத்த விடாது. ஜெனியூனாக குத்தி விட்டு லேயர்ஸாக கரணையில் தட்டி விட்டு ஓரத்தில் கரணை உள்ளே விட்டு சைடில் இது ஆகாமல் இது பண்ணணும். வைப்ரேட்டரே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வைப்ரேட்டர் போட்டோம்னா, நம்ம அதிகமான வைப்ரேட்டர் போட்டோம்னா ஜல்லி கீழே போயிடும், பால் மேலே வந்துடும். டேம்பிங் ராடு வச்சு குத்தி விடுறது தான் பெஸ்ட்டான மெத்தடு. டேம்பிங் ராடு தான் பண்ணணும். எடுத்துகிட்டு வாங்க, காங்கிட்டு எடுத்துருவாங்க. அந்த வண்டி எப்படி கொடுங்க, 2 கியூப் போடுங்க. இப்போ இதில் ஒரு பாண்டில் வாங்கிக்கோங்க, கரணையால் அள்ளி போடுங்க. காங்கிரீட்டு கியூப்புக்காக தனியாக காங்கிட்டு நாங்கள் இது பண்ண கிடையாது. ஓடிக்கிட்ட லோடில் இந்த லோடை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறோம். 3 லேயரு மேஸ்திரி, ஒரு பங்கு 3 பிரித்து ஒரு பங்கு மட்டும் உள்ள விட்டுங்கப்பா, கொஞ்சமாக. ஆ, போதும் போதும் போதும், இன்னும் கொஞ்சம் உண்டுங்க, இன்னும் கொஞ்சம் உண்டுங்க. அளவு இருக்கா? ஆ, ஓகே. இல்லை இல்லை, போதுங்க. இன்னும் இன்னதில் கொஞ்சம் போடுங்க, 2 மட்டும் போடுங்க. போதும் போதும் மிஸ் போதும். ஆ, போடுங்க. 35 தடவை குத்துப்பா, கார்னரில் 5 குத்திட்டு சென்ட்ரலில் 15ப்பா. ரெண்டு கியூப் தான் அது குத்துடும். இருங்க, குத்துட்டு இருங்க. இதை குத்தி விடுப்பா. நல்லா ஓரத்துலையும் குத்தணும், 4 ஓரமும் குத்தி சென்டர் குத்தணும். ஆ, ஓகே. அதை மொட்டமாக கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. இதை குத்தி விடுப்பா. ஆ, ஒரே இடத்துல குத்த கூடாது.
அப்படி மாற்றி மாற்றி குத்தணும். ஆ ஓகேவா, அதை கொஞ்சம் ஃபுல் பண்ணி கொடுப்பா. அதையும் டேம் பண்ணுப்பா. ஒரே இடத்துல குத்தக்கூடாது. டியூபுக்கு மேலே இல்லாமல் கரெக்டாக எடுக்கணும் மிஸ்ரி. டியூப் லெவலாக இல்லை, லெவலாக வைங்க. அப்படி லெவலாக வைங்க, இதையும் லெவலாக வைங்க. கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து போய் செட்டில் வச்சுக்கலாம். இந்த கியூப்பையும் லெவல் லெவல் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் லோடு போட்டுருங்க, போங்க. அப்புறமா நான் சொல்லும் போதே போட்டுக்கலாமே சரி. அடுத்த ரெண்டு லேசாக செட் ஆனதும் ஆணியால் ஒன்று ரெண்டுன்னு மேலே எழுதிருங்க. லேசாக எழுதணும், ரொம்ப அழகாக இல்லாமல். இல்லை மார்க்கர் வச்சு எழுதிக்கிங்க. சரி, நீங்கள் ஒன்று மட்டும் போடுங்க, ஒன்று ரெண்டு மட்டும் போடுங்க. நாளைக்கு பிரிச்சுட்டு தேதி எழுதிக்கலாம். நம்மளுக்கு எந்தெந்த வண்டியில் எடுத்ததுன்னு தெரியறதுக்காக. ஓகே, அடுத்த நாலு கியூப்பும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, டைமிங் இன்டர்வல் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே இருக்கட்டும் போங்க. இப்போ அடுத்த ரெண்டு கியூப் எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா ஓரளவுக்கு பாதியில் நிற்கிது காங்கிட்டே, பாதி ஸ்டேஜில் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். மம்முட்டி பாண்டு எடுத்துருவாங்க. இங்கே 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 சர் சர்னு போறாரு அவர் பட்டிய. ஃபுல்லா போட்டுற கூடாதே, மூணா பிரிச்சு போடணும். தப்புன்னு கவுத்துறாதீங்க. இருங்க 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 இருங்க, அவசரம் விடாதீங்க. ஆ போதும் போதும் போதும். ஏற்கனவே ரெண்டு போட்டு வச்சல வந்து ஒன்றாம் நம்பர் போட்டிருக்கோம், ஃபஸ்ட் லோடில் எடுத்ததுங்கிறதுக்காக. அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு தடவை பேக்கிங் பண்ணோம், மொத்தம் 15 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஆ நல்லா குத்தி விடுங்க. அந்த இதுலேயும் கொஞ்சம் குறையா இருக்குல்ல, லேச குட்டிங்க. ஆ போதும்,
ஓகே, ஒரு லோலில் ரெண்டு எடுத்தோம். இப்போ ரெண்டாவது லோலில் வந்து ரெண்டு எடுத்துருக்கோம். இன்னொரு ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு இந்த எண்டுக்கு வரப்போ. இது மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் மூணு தடவை எடுக்கிறோம். ஏழு நாளில் ரெண்டு, பதினாலு நாளில் ரெண்டு, இருபத்தெட்டு நாளில் ரெண்டு கொடுத்து டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு நினச்சிட்ருக்குறோம். M20 கிரேடு காங்கிட்டு 1:1:3 ஆக்சுவல் ரேஷியோ. நாங்கள் வந்து 1:2:3 போட்டுட்ருக்கோம் மணல் இருக்கிற ஈரப்பதத்துக்காக. மணல் மட்டும் அரை பங்கு வந்து சேர்த்துருக்கோம், 1.5 பங்குங்கிறதுக்கு 2 பங்காக சேர்த்துருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோலாம் கரெக்ட் பண்ணி காங்கிட்டு போட்டுட்ருக்கிறோம். இந்த காங்கிட்டு வந்து கியூப்பில் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து கரெக்டான டேஸில் வந்து ஏழு நாள் ரெண்டு, ஏழு நாளில் ரெண்டு பீஸு, பதினாலு நாளில் ரெண்டு பீஸு, இருபத்தெட்டு நாளில் ரெண்டு பீஸுன்னு கொடுத்து டெஸ்ட் எடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட் போட்டியும் சேர்த்து இன்னொரு வீடியோ ஒன்று உங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த கியூப் ஃபில் பண்ணும் போதும் வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த பீம் மலைக்கும் காங்கிட்டு முடிஞ்சுது. அதனால் வந்து இந்த பக்கம் இருக்கிறத ஓடும்போது இப்போ ஒரு லோடு வந்து கியூபுக்கு எடுத்துக்கலான்னு இருக்கோம். வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காங்கிட்டு. இங்கே ரெண்டு கியூப் ரெடி பண்ணி வச்சுருக்காரு மிஸ்திரி. சேம் அதே மாதிரியே வந்து 5 சென்டிமீட்டராக பிரித்து காங்கிட்டு போட்டு நல்லா குத்தி விட்டு ஒரு தடவைக்கு 35 தடவை வந்து குத்தி விடணும். மூணு தடவையாக பிரித்து கொட்டணும். ஓகே, காயின் எடுத்துட்டு போலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணி விடுங்க அவுட்டர். ஓகே, இப்போ 6 கியூபும் நம்ம காயின் போட்டு வச்சிட்டோம் சரியா. இதை வந்து இன்றைக்கி பிரிக்கக்கூடாது, நாளை காலையில் பிரித்து ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. அதுமாதிரி சைட்லேயும் ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும். இப்போ எப்படி அடிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம், தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் சரியா, தண்ணியிலே தான் இருக்கணும். பெட்டியோடு வைக்கக்கூடாது, பெட்டியை பிரித்து கொடுத்துடணும். பெட்டி பிரிச்சிடணும், கியூபை வந்து தனித்தனியாக வைக்கணும். ஆமாம், வைக்கணும். ஒன்று மேலேயும் ஒன்று வைக்கக்கூடாது, ஒட்டி ஒட்டியும் வைக்கக்கூடாது. ஆமாம், ஏழு நாள் கழிச்சு ரெண்டு கைது எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண போகிறோம். 14 நாள் கழிச்சு ரெண்டு எடுத்துகிட்டு போகிறோம். 28 நாள் கழிச்சு ரெண்டு எடுத்துகிட்டு போகிறோம். 3 2 6 சரியா போச்சா?
இந்த மூணில் மட்டும் அப்புறமா நம்பர் போட்டு விட்ருக்கேன். எடுத்துகிட்டு போகிறப்ப சார் 1A 1B அப்போ எழுதிக்கலாம் சார் நம்ம, அவ்வளோதான். இதுதான் இப்போ வந்து கியூப் சாம்பிள் எடுக்கிற மெத்தடு. இதை நம்ம வந்து ப்ராப்பராக மோல்டெல்லாம் கழட்டிட்டு நாளைக்கு பக்காவாக கியூரிங் பண்ணி அந்த டேஸில் எடுத்துகிட்டு போய் நம்ம டெஸ்ட் கொடுக்கணும். டெஸ்ட்டு எடுத்து மூணு டெஸ்ட்டும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம பண்ணுற காயின்ல என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மெத்தடு இது தான், இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சோம்.